வெல்கம் டு ஹவுஸ் ஆஃப் ஆஃபாத்யா இந்த வீடியோல சம்மர் ஸ்பெஷல் ரெசிபிஸ் பார்க்கலாம் சம்மர் டைம்ல வந்து பொதுவா லிக்விடா சாப்பிடணும் ஆனா அதே டைம்ல கேலரி நல்லாவும் இருக்கணும் ஹெல்த்தியாகவும் இருக்கணும் சோ அதுக்காக சிறுதானியத்தை யூஸ் பண்ணி ரெண்டு ரெசிபி பண்ணலாம் ஒன்று வந்து ராகியை யூஸ் பண்ணி ஸ்மூதி பண்ணி காமிக்கிறேன் இன்னும் ஒன்று சாமையை யூஸ் பண்ணி மில்க் ஷேக் பண்ணலாம் வாங்க எப்படி பண்ணுவோன்னு பார்க்கலாம் இந்த மில்லெட் மில்க் ஷேக் பண்ணுறதுக்கு நான் யூஸ் பண்ணியிருக்க மில்லட் சாமை சாமை வந்து ஒரு கால் கப் எடுத்துக்கலாம் ஒரு த்ரீ ஹவர்ஸ் இந்த மாதிரி ஊற வச்சுக்கலாம் இதில் நான் இன்றைக்கி சாமை யூஸ் பண்ணுறேன் நீங்கள் சாமைக்கு பதிலாக தினை இருந்தால் தினை யூஸ் பண்ணிக்கலாம் வரகு அந்த மாதிரி எந்த மில்லட் வேணாலும் நீங்கள் இதில் யூஸ் பண்ணிக்கலாம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு த்ரீ ஹவர்ஸ் இதை நல்லா ஊற வச்சுக்கலாம் அப்புறம் வாழைப்பழம் வேணும் வேணுறதுக்கு நான் இன்றைக்கி செவ்வாழைப்பழம் யூஸ் பண்ணுறேன் ஒரு பழம் யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் எதாவது யூஸ் பண்ணணும்னு கிடையாது மோரிஸ் இந்த மாதிரி வேறு எதாவது நல்லா கொஞ்சம் ஸ்வீட்டாக இருக்கிற மாதிரி பனானா ஒன்று எடுத்துக்கலாம் அப்புறம் சியா சீட்ஸ் இந்த சியா சீட்ஸை நல்லா சோக் பண்ணி ஃபைனலாக நம்ம கார்னிஷிங் யூஸ் பண்ண போகிறோம் இதெல்லாம் ஒரு கூலிங் ஏஜென்ட்டு இதில் வந்து ப்ரோட்டீன் கன்டென்ட் நிறையா இருக்குது இந்த மாதிரி நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது இந்த சியா சீட்ஸில் அப்புறம் டேஸ்ட்டுக்கு வந்து ஒயிட் சுகர் யூஸ் பண்ணிக்கிறேன் நீங்கள் வந்து நாட்டு சக்கரை தேன் அந்த மாதிரி எந்த ஆல்டர்னேட்டிவ் வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு இதை நம்ம த்ரீ ஹவர்ஸ் ஊற வச்ச சாமையை ஃபஸ்ட்டு நம்ம ஒரு பால் எடுத்துக்கலாம் ஸோ இப்போ இந்த ஊற வச்ச சாமையை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம் போட்டு நம்ம நார்மலாக தேங்காய் பால்லாம் எடுக்கிற மாதிரி தண்ணி விட்டு அரைச்சி இந்த பாலை மட்டும் வடிகட்டி எடுத்துக்கலாம் இப்போ இதை நல்லா நம்ம நைஸாக அரைச்சு பால் எடுத்துக்கலாம் இப்போ இதை பால் நல்லா அரைச்சு எடுத்தாச்சு பாருங்க இது எவ்வளோ அழகாக அப்படியே நம்மளோட கவு மில்க் மாதிரியே ரெடி ஆயிடுச்சு மில்லட் மில்க்கு இதை நம்ம இப்படியே நம்ம யூஸ் பண்ண போகிறது கிடையாது இதை நம்ம இப்போ குக் பண்ணவும் போகிறோம் ஸோ இந்த பாலில் நம்ம குக் பண்ணுறதுக்கு முன்னாடி இதில் இருக்கிற ஃபைபர் எல்லாத்தையும் நம்ம வடித்து எடுத்துடலாம் நல்லா தண்ணி தாராளமாக ஊற்றி அரைச்சிங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஃபில்டர் பண்ணி எடுக்கிறதுக்கு நம்ம நார்மலாக வீட்டில் தேங்காய் பால்லாம் எடுக்கிற மாதிரி தான் இது ஸோ இதில் வந்து நம்ம இந்த மில்லெட்டில் இருக்கிற ப்ரோட்டீனோட ப்ரோட்டீன் கண்டென்ட் ஜாஸ்தி வென் கம்பேர்ட் டு கவு மில்க் ஸோ அதனால் இந்த மாதிரி மில்லட்ஸை வந்து பசங்களுக்கு சின்னதுலேருந்தே நீங்கள் கொடுக்க ஆரம்பிக்கணும் அப்போ தான் வந்து உங்களுக்கு ஓவர் வெயிட்லாம் ஆகாமல் இருக்கும் ஹெல்த்து வந்து நல்ல கண்ட்ரோலாக ஃபிட்டாக இருக்கணும்னா சின்னதுலேருந்தே ஃபுட் ஹேபிட்ஸ் எல்லாமே நீங்கள் மாற்றணும்னா மில்லட்ஸை கண்டிப்பாக ஃபுட்டில் இன்க்ளூட் பண்ணணும் பாருங்க இந்த இந்த மில்லட் மில்க் ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம இதை குக் பண்ண போகிறோம் ஸோ குக் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் டைல்யூட் பண்ணிக்கலாம் ஏன்னா நம்ம குக் ஆகும்போது உங்களுக்கு கெட்டியாக ஆரம்பிச்சிரும் ஸோ மில்க் ஷேக் வந்து கொஞ்சம் நம்மளுக்கு மில்க் மாதிரியே இருக்கணுங்கிறதுனால கொஞ்சம் டைல்யூட் பண்ணிவிட்டு குக் பண்ணிக்கலாம் இப்போ இந்த பால் நல்லா குக் ஆகிற டைமில் கை விடாமல் கலக்கணும் கை விட்டிங்கன்னா கொஞ்சம் கட்டி விழுக ஆரம்பிச்சிடும் ஸோ இது கட்டி விழுகாமல் லம்ஸ் ஃபார்மேஷன் இல்லாமல் செய்யும்போது தான் உங்களுக்கு நல்லா ஸ்மூத்தாகவும் வரும் ஸோ அதனால் நம்ம நார்மலாக ராகி கூழ்லாம் செய்யும்போது கை விடாமல் கலக்கும் இல்லையா அதே மாதிரி இது செய்ய வேண்டியது இப்போ இந்த சியார் சீட்ஸை நம்ம கொஞ்சம் நேரம் தண்ணியில் ஊற வச்சுக்கலாம் ஸோ இது ஒரு ஜெல் மாதிரி ஃபார்ம் ஆகும் இது நம்ம கார்னிஷிங்க்கு யூஸ் பண்ண போகிறோம் அதனால் இது இப்போது நம்ம ஊற வச்சு வச்சிடறேன் பார்க்கு இப்போ இந்த பால் நல்லா குக் ஆக ஆரம்பிச்சிருச்சு குக்காகி பாருங்க கெட்டியும் ஆயிடுச்சு நல்லா இந்த மாதிரி பாயில் ஆகும்போது உங்களுக்கு அந்த பச்சை வாசம் போய் சூப்பரான ஒரு ஸ்மெல் வருது இதை வந்து இன்னொரு டூ மினிட்ஸ் நம்ம பாயில் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சிடணும் நல்லா கூல் ஆனதுக்கப்புறம் தான் நம்ம அடுத்த இன்க்ரீடியன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இந்த மாதிரி ஒரு நல்ல அகலமான பேசினில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமாக உங்களுக்கு ஆறிடும் இது கொஞ்சம் நல்லா ஃபேன் கடியில் வச்சு கொஞ்சம் நேரம் நல்லா ஆற வச்சிருக்கிற மிஸ் இது நல்லா கொஞ்சம் நேரம் கூல் ஆகட்டும் அதுக்குள்ளே நம்ம பனானாவை கட் பண்ணி ரெடி பண்ணிக்கலாம் இது நான் செவ்வாழை பழம் யூஸ் பண்ணுறேன் இந்த செவ்வாழை பழத்தில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது பீட்டா கேரட்டின் ஜாஸ்தி இருக்குது ஸ்வீட்னஸ் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த ஸோ இதில் பனானாக்கு பதிலாக வேறு ஃப்ரூட்ஸ் எது வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் நல்ல ஒரு ஃபில்லிங்கான ஒரு மில்க் ஷேக் இது இந்த சம்மர் சீசனுக்கு பசங்களுக்கெல்லாம் இதை செஞ்சு கொடுங்க ஓகே இப்போ இதை நம்ம ஒரு மிக்சி ஜாரில் போட்டுக்கலாம் நார்மலாக நம்ம மில்க் ஷேக் பண்ண மாதிரி தான் அதுக்கப்புறம் பாருங்கள் இது நம்ம மில்லட் மில்கு நல்லா இது ஆரிடுச்சு இருந்து கொஞ்சமாக எடுத்து இதில் ஆட் பண்ணிக்கிறேன் இதில் நம்ம ஸ்வீட்னஸ்க்கு சுகர் ஆட் பண்ணிக்கலாம் நான் தேவைக்கேற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க அப்புறம் இதை நம்ம அரைச்சி எடுத்துறேன் இதை இப்போ நம்ம மிக்சி ஜாரில் போட்டு நல்லா ஃபைனாக அரைச்சிக்கலாம் இதை நல்லா அரைச்சாச்சிப்போம் இந்த மில்க் ஷேக்கை நம்ம எப்படி சர்வ் பண்ணணும்னு இப்போ பார்க்கலாம் சூப்பராக மில்க் ஷேக் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் எவ்வளோ க்ரீமியாக நார்மலாக நம்ம வெளியெல்லாம் போய் நீங்கள் பசங்களுக்கு வாங்கி கொடுத்தீங்கன்னா கூட இந்த மாதிரி தான் இருக்கும் ஆனால் அது மில்கில் பண்ணியிருப்பாங்க ஃப்ரூட்ஸ் எல்லாம் எந்தளவுக்கு ஹைஜீனிக்காக இருக்கும் அதெல்லாம் தெரியாது கேலரி ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் இதில் நம்மளுக்கு பனானா போட்டிருந்தாலும் இதில் வந்து ப்ரோட்டீன் ஜாஸ்தியாக இருக்கிற மில்லட்ஸ் ஆட் பண்ணியிருக்கோம் கால்சியம் அயன் இந்த மாதிரி எல்லாமே உங்களுக்கு ஹெல்த் பெனிஃபிட்ஸ் நிறைய இருக்கிற இந்த மில்க் ஷேக்கை பசங்களுக்கு செஞ்சு கொடுங்க இதை எப்படி சர்வ் பண்ணுன்னு பார்த்துடலாம் சாதாரணமாக பசங்களுக்கு வந்து மில்க் ஷேக் அப்படின்னாலே ஸோ இந்த மில்க் ஷேக் இப்படி சேர்த்துட்டு பாருங்கள் நம்ம சியா சீட்ல தண்ணி ஊற்றி வச்சோம் இல்லையா பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா ஊறி இருக்குது இந்த சீட்ஸை இது மேலே நம்ம கார்னிஷிங்க்கு ஆட் பண்ணிக்கிறேன் போட்டு இப்போ இதில் சாக் பண்ண பனாலாஸையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம் ஸோ இதில் வந்து சாமை வாழைப்பழம் எல்லாம் போட்டு செஞ்சால் மில்க் ஷேக் ரெடி ஆயிடுச்சு இதை நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்ல முடியும் இப்போ நம்ம ரெண்டாவது ரெசிபி பார்க்கலாம் ராகி ஸ்மூத்தி எப்படி பண்ணணும்னு பார்க்கலாம் அதுக்கு ராகி ஒரு ஹாஃப் கப் எடுத்திருக்கேன் அதை வந்து ஒரு நாலு மணி நேரம் நல்லா இந்த மாதிரி வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சு எடுத்துக்கலாம் அப்புறம் ஒரு கப் பால் நல்லா காய்ச்சி இந்த மாதிரி ஆற வச்சு எடுத்து வச்சிருக்கேன் அப்புறம் நட்ஸு நம்ம கொஞ்சம் போட போகிறோம் பாதாம் ஒரு நாலுலேருந்து அஞ்சு பாதாம் இந்த மாதிரி ஃப்ளேக்ஸ் மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க இது கேஷுநட்ஸ் இதுவும் நம்ம ஃபைனாக சாப் பண்ணிக்கலாம் இது ஒரு ஃபோர் டு ஃபைவ் கேஷூனட்ஸ் இருந்தால் போதும் அப்புறம் டேட்ஸ் இருக்குது இது நம்ம ஒரு ஃபோர் டு ஃபைவ் டேட்ஸ் இதை நம்ம சாப் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம் செய்யும் போது அப்புறம் ஸ்வீட்டனிங்க்கு வந்து தேன் ஆட் பண்ணுறேன் த்ரீ டு ஃபோர் டேபிள் ஸ்பூன்ஸ் ஆஃப் தேன் அப்புறம் இது வந்து ஆல்மண்ட் கம் பார்க்குறக்கு இப்படி இருக்கும் உங்களுக்கு மார்க்கெட்டில் கிடைக்கும் போது பாதாம் பிசன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அதுதான் இது இதை வந்து நம்ம ஒரு ஒன் டூ டூ ஹவர்ஸ் ஊற வச்சிங்கன்னா இந்த மாதிரி ஆயிரும் உங்களுக்கு பார்க்குறதுக்கு தண்ணியில் ஊற வச்சோன்னே இப்படி ஆயிரும் இதை நம்ம ஃபைனலாக நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இந்த ராகியை நம்ம அரைச்சு நல்லா பால் எடுத்துக்கலாம் ஃபஸ்ட் இதுக்கு முன்னாடி பார்த்த ரெசிபியில் நம்ம சாமிக்கு பண்ண மாதிரி தான் இதுவும் நல்லா இது ஊற வச்சுட்டு நல்லா கழுவி ஊற வச்சுருக்கறதுனால நான் அந்த தண்ணியை யூஸ் பண்ணிக்கிறேன் இது இப்போ நல்லா திக்கான ஒரு கோகனட் மில்க் மாதிரி நம்ம பால் எடுத்துக்கலாம் ஸோ இதை நம்ம மிக்சியில் அரைச்சிட்டு வந்துடலாம் ஸோ இது லாகியே நல்லா அரைச்சி எடுத்தாச்சு நல்லா ஒரு நாலு மணி நேரம் நல்லா ஊறுறதுனால உங்களுக்கு அரைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ இந்த எல்லாம் உங்களுக்கு நல்லா தனியே பிரிஞ்சு வந்துடும் இந்த மேலே இருக்கிற உமையெல்லாம் இதை நம்ம இப்போ வடிகட்டி எடுத்துக்கலாம் இப்போ இந்த ராகி பால் இந்த மாதிரி நல்லா பிழிஞ்சு எடுத்துடலாம் பிழிஞ்சு எடுத்து உமியை மட்டும் தனியாக எடுத்துடலாம் பாருங்கள் இந்த ராகி பால் ரெடி ஆயிடுச்சு இதை இப்போ நம்ம குக் பண்ண போகிறோம் குக் பண்ணும்போது இது நம்ம முன்னாடி ப்ரீவியஸ் ரெசிபில பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லிக்விடாக நம்ம குக் பண்ணி எடுத்தோம் இது ஸ்மூத்திங்கனால கொஞ்சம் கெட்டியாக வரணும் இதை ஃப்ளேமில் வச்சு இப்போ நம்ம குக் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம குக் பண்ணுறதுக்கு இது கொஞ்சம் கூட நம்ம டைல்யூட் பண்ணிக்கலாம் ஏன்னா நல்லா வெந்து வரணும் அதனால் கொஞ்சமாக டைல்யூட் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி நான் இதை குக் பண்ணிக்கிறேன் ம் கொஞ்சமாக குக் ஆகுற அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு கை விடாமல் கிளறிக்கலாம் கை விட்டுட்டோன்னா உங்களுக்கு கட்டி ஃபார்ம் ஆகிரும் அதனால் கொஞ்சம் இது வேகிற வரைக்கும் கை விடாமல் கிளறி எடுத்துக்கலாம் ஸோ இந்த மாதிரி நல்லா ஸ்மூத்தாக வர்ற வரைக்கும் கெட்டியாக நீங்கள் பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி பிளெண்டர் இருந்ததுன்னா உங்களுக்கு கட்டி விழுகிறதுக்கு தன்சே இல்லை ஈஸியாகவும் இருக்கும் மிக்ஸ் பண்ணி எடுக்கிறதுக்கு சாதாரணமாக மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஸ்மூதீஸ் அவைலபிளாக இருக்குது ஃப்ரூட்ஸ் பேஸில் இருக்கும் சாக்லேட் பேஸில் இருக்கும் இந்த மாதிரி ஸ்மூதீஸ்லலாம் பார்த்திங்கன்னா ஒயிட் சுகர் நிறையா சேர்த்துவாங்க கேலரி ஜாஸ்தியாக இருக்கும் ஆனால் வீட்டில் இருக்க குழந்தைகளுக்கெல்லாம் அந்த மாதிரி ஸ்மூதீஸ் தான் பிடிக்கும் ஆனால் இந்த மாதிரி நீங்கள் மில்லட்ஸ்லேயும் நீங்கள் செஞ்சு கொடுங்க இதில் வந்து நேச்சுரல் ஸ்வீட்னர் தான் நம்ம ஆட் பண்ண போகிறோம் ஹனி போடுறோம் ட்ரை ஃப்ரூட்ஸ் போடுறோம் ராகி யூஸ் பண்ணியிருக்கோம் ஸோ அதனால் இந்த மாதிரி ஹெல்தியான ஸ்மூதி அவங்க அவுடோர் ஃபுட் சாப்பிட்ணுன்னு நினைக்கிறவங்களுக்குலாம் இந்த மாதிரி ஹெல்தி ஸ்மூதியை நீங்கள் செஞ்சு கொடுத்து இது மாதிரி நல்ல பபிள்ஸ் உடஞ்சி வரும்போது குக் ஆகிடுச்சின்னு அர்த்தம் நல்ல குக் ஆகிடுச்சு அது மட்டும் இல்லாமல் பார்க்கறக்கும் நல்ல ஷைனிங்காகவும் இருக்கும் நல்ல குக்கான தான் இந்த மாதிரி உங்களுக்கு டெக்ஸ்சர் தெரியும் இப்போ நம்ம இதை ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா கம்ப்ளீட்டாக கூல் பண்ண போகிறோம் நல்லா ஆற வச்சதுக்கப்புறம் என்ன பண்ணணுன்னு நான் சொல்கிறேன் இப்போ இந்த ராகி பால் நல்லா ஆறிடுச்சு இதை நம்ம இப்போ ஒரு மிக்சி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இது பொதுவாக இந்த மாதிரி நம்ம சம்மர் வெக்கேஷனில் இருக்கிற பசங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி ஸ்மூதியெல்லாம் வீட்லேயே செஞ்சு கொடுங்க ரொம்ப நியூட்ரிஷியஸான இந்த ஸ்மூதி ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும் நல்லா காய்ச்சி ஆற வச்ச பால் இதில் ஆட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு தேவையான அளவு இதில் பால் ஆட் பண்ணிக்கோங்க ஸ்வீட்னஸ்க்கு தேன் ஆட் பண்ணிக்கோங்க தேன் இல்லை வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நாட்டு சக்கரை கூட போட்டுக்கலாம் அப்புறம் பாதாம் சாப்டு கேஷு நட்ஸ் இதில் இந்த டேட்ஸை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் மிக்சியில் பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்கள் இப்போ இந்த ஸ்மூதி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு ஃப்ரூட்ஸ் எல்லாம் போட்டதுனால நல்ல ஒரு க்ரன்ச்சி டெக்ஸ்டரும் இருக்கும் இது நட்ஸு டேட்ஸ் போட்டிருக்கோம் ராகியில் செஞ்சது அப்படின்னா பார்க்குறதுக்கு பாருங்க சாக்லேட் ஸ்மூதி மாதிரி இருக்குது அருமையாக இருக்கும் இது இப்போ எப்படி சர்வ் பண்ணணும்னு பார்த்துடலாம் இப்போ இதை சர்வ் பண்ணிடலாம் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் நம்ம இந்த ஆல்மண்ட் கம் பாதாம் பிசின் ஊற வச்சுருந்தோம் இல்லையா இதை ஃபஸ்ட்டு கீழே போட்டுக்கலாம் இப்போ இந்த ரெடியான ஸ்மூதியே இதில் ஆட் பண்ணிடலாம் அதில் கார்னிஷிங்க்கு இந்த கேஷ்யூ வேறு உங்களுக்கு என்னென்ன மாதிரி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எந்த நட்ஸு ஃப்ரூட்ஸ் இந்த மாதிரி எது வேணால் போடலாம் போட்டு இந்த ஸ்மூதியை நீங்கள் சர்வ் பண்ணிடுங்க இப்போ நம்ம இந்த ஸ்மூதியை டேஸ்ட் பண்ணிடலாம் உள்ளே இருக்கிற அந்த கம் வரைக்கும் நல்லா மிக்ஸ் ஆகட்டும் நல்ல ஒரு ஹெவி அப்புறம் இந்த ஸ்மூதி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள் எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லிங்க